वेलकम टू अल मुहिस किचन इनके नाम वो सेमिया केसरी से देवान पर कप सेमिया अलग सकरे नूर ग्राम नी किशमिश पलम उप्पु मंज कलर पड़ी मुंद्रि पर्प एलका पड़ी தண்ணி வந்து நம்ம ஒரு கப்பு சேமியாண்டா அதே அளவு சக்கரை ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம கிஸ்மிஸ் போடணும். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறணும்னு கிஸ்மிஸ் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிடலாங்க. சேமியா போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. நம்ம இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு கப் சேமியா போட்டோம், ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும். அந்த கேசரி கலர் வந்து மஞ்சள் கலர் போடுறேன். அதோட உப்பு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது, நம்ம சேமியா போட்டுக்கலாம். சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை கொடுக்கலாம். ஏலக்காய் பொடி கொடுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை கொடுக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரையை கொடுக்கலாம். நீங்கள் வந்து சர்க்கரை அளவு கம்மியாக இருந்தால் இனிப்பளவு நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று போடாமல் ஒன்று காரை முக்கால் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கப்பு சேமியாண்டா அரை கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி அரை மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம வத்திடும். கொஞ்சம் நல்ல ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிஸ்மிஸ் முந்திரி வறுத்து வச்சதை போட்டுக்கலாம். அடுப்பு சிம்பிள் வச்சுட்டு நெய்யை ஊற்றிக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு கால் மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் சென்று பார்ப்போம். இப்போ அங்கே எல்லா தண்ணியும் இதாயிரும். இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் மூடி வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி. இப்போ பாருங்கள் சேமியாலாம் நல்லா பெருசாகிடுது, உதிரி உதிரியாக. நம்ம அவசரப்படாமல் அந்த மாதிரி மூடி வச்சுட்டோம்னா அப்படியே போ பெருசாகிடும். இப்போ வாங்க நம்ம பரிமாறலாம்.
இங்கே பாருங்கள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.